விதர்ப தேசத்து மகாராஜா தன்னோட பொண்ணு இந்துமதிய ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாரு. அதனால இந்துமதியோட குணம் ரொம்ப மூர்க்கமா இருந்தது. இந்த பிரபஞ்சத்துல தன்னை மிஞ்சின அழகி இல்லன்னு ரொம்ப அகங்காரத்துல இருந்தா. ராஜ வைக்க வர்ற எல்லார்கிட்டயும் நீங்க என்னைக்காவது என்னை விட அழகிய பாத்திருக்கீங்களா அப்படினு கேப்பா. உங்களை மிஞ்சின அழகி இந்த பிரபஞ்சத்திலேயே இல்ல அப்படினு சொன்னா அவங்களுக்கு பஹுமதியையும் கொடுப்பா. ஆனா சில நேரங்கள்ல இளவரசி உங்களை மிஞ்சின அழகி இருக்காங்க அப்படினு சொன்னா அவங்கள உடனே சிறையில அடைச்சிடுவா. இளவரசியோட செயல் எல்லையை மீறி போச்சு. மகாராஜாவும் அத கண்டுக்கிற மாதிரி தெரியல. இளவரசியோட அழகு பைத்தியம் நாளுக்கு நாள் அதிகமாச்சு. நாட்ல இருந்த அழகான பெண்கள் எல்லாரையும் வரவழைச்சு தன்னை புகழும்படி சொல்லுவா. அவங்கள வாரம் முழுக்க இவராணி நீங்க அதிரூப சுந்தரி பூலோக ரம்பை உங்க அழக வர்ணிக்க பெரிய கவிஞர்களுக்கும் வார்த்தைகள் கிடைக்காது அப்படின்னு புகழ வச்சு ஆனந்தப்படுவா. ஒரு நாள் இந்துமதி ராஜ ஜோதிடர் ராமநாதனை கூப்பிட்டு ஜோதிடரே நீங்க ஜோதிட சாஸ்திரத்தை பார்த்து சொல்லுங்க இந்த உலகத்துல என்ன மிஞ்சின அழகி யாராவது இருக்காங்களா? யுவராணி எனக்கு ஒரு நாள் கொடுங்க இந்த உலகத்துல உங்களை விட அழகி இருக்காங்களான்னு பார்த்து சொல்றேன். வீட்டுக்கு போய் தன்னோட மனைவி கிட்ட நம்ம யுவராணிக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு தன்னை விட அழகி யாராவது இருக்காங்களான்னு கேட்டுட்டே இருக்காங்க. இன்னைக்கு எப்படியோ ஏதோ சொல்லி நான் தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நடந்ததெல்லாம் சொன்னாரு. பக்கத்திலேயே இருந்த தன்னோட தங்கை மகன் சங்கரையா வந்து மாமா உங்களுக்கு தெரியாதது இல்ல யுவராணிக்கு இது ஒரு வியாதியா மாறுறதுக்கு முன்னாடி அவங்கள நம்ம காப்பாத்தணும். நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அத நான் சரி பண்றேன் அப்படின்னு ஒரு யோசனைய சொன்னான். சபாஷ் நல்ல யோசனைய சொன்ன. மறுநாள் காலையில யுவராணி கிட்ட போய் அம்மா நீங்க சொன்னபடி எல்லா சாஸ்திரங்களையும் பார்த்தேன். சாஸ்திரங்களின் படி உங்களை விட அழகிய நான் பார்த்ததில்ல. இருந்தாலும் நான் ஒன்னு கேள்விப்பட்டேன். ஹிந்து புறத்துல ஒத்த கண்ணு ராமையான்னு ஒருத்தவன் இருக்கான். அழகை எடை போடுறதுல அவனை மிஞ்சினவன் யாரும் இல்ல. இத நான் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேன். அவன் மட்டும் உங்களைதான் அழகின்னு சொன்னானா உங்களை விட இந்த உலகத்துல அழகு யாரும் இல்லன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னா ராமநாதம். உடனே தன்னோட தோழிகளை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஹிந்துபுரம் போனா இந்துமதி. ஒத்த கண்ணு ராமையாவோட வீட்டுக்கிட்ட போய் தன்னோட தோழிகளோட வரிசையா நின்னா இந்துமதி. ஒத்த கண்ணு ராமையாவுக்கு என்ன நடக்குது, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு ஒண்ணும் புரியல. பயந்துகிட்டே நீங்க யாரு, இங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படி ஆச்சரியமா கேட்டான். அப்ப அவங்கள ஒரு பணிப்பெண், எங்க எல்லாருக்கும் நடுவுல யுவராணி இந்துமதி இருக்காங்க. அழக எடை போடுறதுல உங்களை மிஞ்சினவங்க இல்லன்னு கேள்விப்பட்டோம். அதனால எங்கல்ல யாரு அழகி அப்படிங்கறத நீங்க தான் நிர்ணயிக்கணும். என் அழக பாக்க 1000 கண்கள் வேணும். அப்படி இருக்கும்போது இந்த ஒத்த கண்ணு ஆசாமி என் அழக எடை போடுவானா அப்படின்னு மனசுல நினைச்சா இந்துமதி. அப்போ ஒத்த கண்ணு ராமையா அங்க இருந்த எல்லாரையும் நல்லா பார்த்து ஒரு பொண்ணு பக்கத்துல போய் இளவரசி அழகுங்கிறது எதிரில உள்ளவங்களோட கண்கள்ல தான் இருக்கு. நீங்க கோவப்படலனா ஒரு விஷயத்த சொல்ற. பல வருஷத்துக்கு முன்னாடி மகாராணி மாலினி தேவி இங்க வந்தாங்க. எனக்கு இதே பரீட்சை தான் வச்சாங்க. அன்னைக்கு மகாராணிய என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு பிரதிபலனா என் 2 கண்ணுல 1 கண்ணு போச்சு. இப்போ உங்க தயவால என் 2வது கண்ணும் போக போகுது அப்படின்னு சொன்னா ஒத்த கண்ணு ராமசாமி. இங்க இருந்த இவ்ளோ பேர்ல நான் தான் ராஜகுமாரின்னு கண்டுபிடிச்சிட்டானே, அப்ப நான் தான் அழகி அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் ஒத்த கண்ணு ராமசாமி, அம்மா நீங்க ராஜாவோட ஏக ஏக புத்திரி, நிச்சயமா விலை உயர்ந்த ஆபரணங்களை போட்டிருப்பீங்க. அதனால உங்களை விட அழகி வேற யார் இருப்பா அப்படின்னு மேலோட்டமா சொல்லிட்டு போயிட்டான் ஒத்த கண்ணு ராமசாமி. அவன் சொன்னதுல இருந்து அவளுக்கு ஒரு மாற்றம் வந்தது. தனக்கு இருக்கிற அழகு தானா வந்ததில்ல, தன்னோட அதிகாரத்தினால வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டா. அதிகாரத்துல உள்ளவங்கள அவங்க சந்தோஷத்துக்காக இல்லாத அழக இருக்குன்னு சொல்லி புகழறாங்க. அது நிஜம்னு நம்ப கூடாது. தன்னோட கண்ணை திறந்த ஒத்த கண்ணு ராமையாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு தன்னோட ஆபரணங்களை பகுமதியா கொடுத்து அங்க இருந்து போயிட்டா. அதுக்கப்புறம் இந்துமதி எங்கேயும் எப்பவும் தன்னோட அழக பத்தி பேசவே இல்லை. புத்திசாலித்தனமா இளவரசிய மாத்தினதுக்கு சங்கரையாவை பாராட்டினாரு ராமநாத்.